Hi dear friends, welcome to Village Teaching Vati. Nalla manidhaneyathai valarthu nalla samudayathai uruvaakkuvom. Hi friends, GRSE Garden Reach Shipbuilders and Engineers Limited appdinu solluvaanga. Ivanga vandu paathina diploma mudichavangalukkana apprenticeship notification vandu veliyittirukanga. Adha pathina mukkiyamaana varangala paakkalam. Saringla online la vandu paathina அப்ளை பண்ணுறதுக்கு 19 அக்டோபர்லேயே வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17 நவம்பர். சரிங்களா? ஸோ மேலே முக்கியமானவங்களை பார்க்கலாம். அதாவது என்னென்ன டிசிப்ளினுக்கு வந்து வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து வேகன்சி இருக்குது, மொத்தம் 60 வேகன்சி. சரிங்களா? மெக்கானிக்கல் சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்டு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் படித்தவங்க, ஓகேங்களா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் சிவில், சிவில் இன்ஜினியரிங், சிவில் அண்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், சரிங்களா, இந்த ஃபீல்டு வந்து படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே டிப்ளமோ கேட்டகரி. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபண்ட், சாரி, ட்ரைனிங் பீரியட் வந்து 12 மந்த், 1 இயர் தான் இருக்கும். அப்புறம் எந்த இயரில் பாஸ் அவுட்டான கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2022லேருந்து 2024, சரிங்களா, இந்த 3 வருஷத்தில் பாஸ் அவுட்டான இந்த கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்னென்ன ஃபீல்டு சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபீல்டு வந்து படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும், வேறு யாரும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான். சரிங்களா? இதில் தான் நீங்கள் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும், ஓகேங்களா, ஃபுல், அதுவும் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஆல்ரெடி அப்ரண்டிஷிப் வந்து போயிட்டுருக்கீங்க, இல்லை முடிச்சுட்டுருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹையர் குவாலிஃபிகேஷன், இங்கே டிப்ளமோ சொல்லியிருக்காங்க இல்லையா, டிப்ளமோனா டிப்ளமோ தான் படிச்சிருக்கணும். பிஇபிடெக், எம்இஎம்டெக்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடாது, ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள். சரிங்களா? உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா இல்லைனா ராஞ்சியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 14 வயசு, மேக்ஸிமம் 26 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி கம்யூனிட்டி வைஸ் நாங்கள் வேகன்சி வந்து பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா www.grse.in வெப்சைட்டில் போயிட்டு கேரியர் பேஜில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நானுமே இந்த லிங்க்கு வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறது ஒன்லி ஆன்லைன் மோடு தான், வேறு எந்த விதமான மோடும் அப்போ அப்ளிகேஷன் வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 17 நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பியும் உங்கள் கையில் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள், ப்யூராக வந்து மார்க் பேஸ்ட் தான். சரிங்களா? நீங்கள் வந்து அகாடமிக்கில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டைபண்ட் பாருங்கள், டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து கொல்கத்தாவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய், சரிங்களா, ஒரு மாதத்துக்கு ஸ்டைபெண்டு. அதுவே ராஞ்சியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 9,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வேறு எந்த விதமான அலோன்ஸஸ் கிடையாது, இவங்க சொன்னால் ஸ்டைபெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல் டைமில் முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும், பார்ட் டைமோ டிஸ்டன்ஸ் லேர்னிங் படிச்சுட்டிங்கன்னா அப்ளை பண்ணக்கூடாதுன்னு அரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டு GRSE.in வெப்சைட் வந்து செக் பண்ணிட்டே இருங்க, கரெக்டான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்போம். ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் மட்டும் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொடுங்க, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது பியூராக அப்ரண்டிஷிப் மட்டும்தான், எந்த வித தற்காலிகமான ஜாபோ இல்லை நிரந்தரமான ஒரு வேலையோ அதுக்கு நாங்கள் தர மாட்டோம், அதுக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா GRSE இவங்க நிறுவனம் அறிவித்த டிப்ளமோ அப்ரண்டிஷிப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களுமே நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து nats.education.government.in வெப்சைட்டில் கண்டிப்பாக என்ரோல் பண்ணிடணும். என்ரோல் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் இந்த நிறுவனத்தோட அஃபிஷியல் பேஜுக்கு போயிட்டு அங்கே அப்ளை பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா?
லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17 நவம்பர், சரிங்களா? லாஸ்ட் டேட்டு, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.